வணக்கம் பசங்களா, நமச்சிவாயே. நேத்து மனிதரை பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா? மனிதர்கள் யாரு, அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க வந்து என்னத்தை உற்பத்தி செய்யறாங்க, என்ன நுகர்றாங்க, அவங்களுக்கு எவ்வளவு தேவை அதிகமாகுது, அதனால அவங்க வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த வியாபாரத்துல அவங்க லாபத்தை பாக்குறதுனால அவங்களுக்குள்ள பேராசை அதிகமாகி அதை கட்டுப்படுத்ததான் இந்த அரசாங்கம் ஒண்ணு வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இன்னைக்கு அந்த அரசாங்கத்தை பத்தி பேசுற சொல்லிருக்கீங்க, சொல்லுங்க. அந்த அரசாங்கம்னா என்ன, அது என்ன பண்ணுது நமக்கு? அரசாங்கம் அப்படின்னா ஆங்கிலத்துல கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம்னா மண்டலம், அந்த மண்டலத்துக்குள்ள ஒரு இயக்கம் இருக்கும், அந்த இயக்கத்துக்குள்ள ஒரு ஒழுங்கு இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு வாஷிங் மிஷின் எடுத்துக்கிட்டோம்னா அதுல துணிய போட்டுட்டு அப்புறமா வாஷிங் பவுடரை போட்டு தண்ணிய ஊத்தி அந்த தண்ணி எல்லாம் வெளியேத்தி காய போடணும். இதே தண்ணிய வெளியேத்திட்டு போட்டு பவுடர் போட்டு துணிய போட்டு அப்படி பண்ணா அது ஒழுங்கு இல்லையா? அப்ப அந்த ஒழுங்கா அந்த தண்ணிய ஊத்தி பவுடரை போட்டு அந்த மாதிரி பண்றதுதான் ஒழுங்கு. அந்த ஒழுங்குல தான் சட்டம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி. சட்டம் அப்படின்னா மக்களை பாதுகாக்கிறதுக்குதான். மக்களை வந்து சட்டம், மக்கள் எந்தெந்த மாதிரி பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகமே இருக்கு, அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு ஒரு புக்கே எழுதி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சட்டம் வைக்கலாம், அப்படிதான் மக்கள் பாதுகாப்பா இருக்காங்க. அரசாங்கமே எதுக்குன்னா இந்த மக்கள் எல்லாம் பாதுகாக்கதான் அரசாங்கம்னு ஒண்ணு இருக்குது. இந்த கவர்மெண்ட் சொன்னீங்க, அந்த கவர்மெண்ட் கீழே யாரு இருக்காங்க, என்ன அது எப்படி இயங்குது, அந்த கவர்மெண்ட் எப்படி இயங்குது? உங்க வீட்டுல இப்ப வந்து உங்க அப்பானா உங்க அப்பாக்கு கீழே உங்க அம்மா, உங்க அம்மாக்கு கீழே பசங்க, அந்த மாதிரி உங்க அப்பா தானே உங்க விருப்பம், அங்க வீட்டுல இருக்கிறவங்களோட விருப்பத்தை எல்லாம் பூர்த்தி பண்ணுவாங்க. அதே மாதிரி நாட்டுக்கும் ஒரு தலைவர் இருக்காரு, அவர் தான் பிரதமர். ஓஹோ, சரி சரி. இந்த பிரதமர் என்ன பண்றாரு, அந்த பிரதமருக்கு என்ன வேலை? இப்ப பிரதமர் வந்து நாட்டுக்கு தலைவர், அதே மாதிரி சின்ன சின்ன மாநிலங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் அப்படின்ற பெயர்ல தலைவர்கள் இருக்காங்க. எப்படி சட்டம் உருவாகுதுன்னா இந்த முதலமைச்சர்கள் தன்னோட மாநிலத்துக்கு என்ன தேவை அப்படின்றத நல்லா இவங்க கேக்குறது சரியானதா அப்படின்னு எல்லாத்தையும் ஓட்டி பார்த்துட்டு வச்சிருப்பாங்க. என்னென்ன வளங்கள் அந்த மாநிலத்துல இருக்கு, அந்த மாநிலத்துல என்னென்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க போய் பிரதமர் கிட்ட என்ன அவங்க சரியானதை கேக்குறாங்களா, என்ன அவங்களுக்கு உபயோகப்படுறதுதான் கேக்குறாங்களான்னு சரியா கணக்கிட்டு அதை போய் பிரதமர் கிட்ட சொல்லுவாங்க. எல்லா மாநிலங்களும் எல்லாருமே போய் சொல்லுவாங்க. அது எங்க நடக்கும்னா நாட்டை ஆளும் மன்றம், நாடாளும் மன்றம், அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு சட்டசபைன்னு. அப்ப அவங்க அதுக்குள்ளதான் பேசுவாங்க. அதுக்கு வந்து ஒரு தலைவர் இருக்காரு, அவர் பேரு ஸ்பீக்கர், சபாநாயகர். ஓ, நாடாளுமன்றத்தில் தலைவர் பேரு சபாநாயகர். யாரோடது நல்ல மேன்மையான கருத்தா இருக்கோ, மக்களுக்கு யார் எந்த கருத்து நல்லது செய்தோ, மிகவும் நல்லது செய்தோ, அவங்கள்தான் சொல்லுவாங்க. பிரதமரும் அதை நிறைவேற்றுவாரு. அப்படி வரதுதான் சட்டம். சரி சரி. இந்த சட்டம் வந்து முதன் முதல்ல எங்க உருவாச்சு, இது வந்து யார் கண்டுபிடிச்சது, அதை பத்தி எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? பிற்காலத்துலன்னா மன்னர் ஆட்சி தான் இருக்கு. அது எப்படி நடக்கும்னா மன்னர் விருப்பப்படிதான் நடக்கும். ஓஹோ, சரி சரி சரி. இப்ப இருக்கிறது மக்கள் ஆட்சி தான். மக்கள் சேர்ந்து ஒரு தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அதான் மக்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னர் ஆட்சி அப்படின்னா என்னன்னா மன்னர் விருப்பப்படிதான் எல்லாரும் செய்வாங்க. அதுக்கு ஒரு கதை இருக்கு. எப்படின்னா இப்ப வந்து மன்னர் வந்து எது சொன்னாலும் செய்யணும், எனக்கு துணி நெய்து குடு, இதை கிழிச்சு போடு அப்படின்னு எது சொன்னாலும் செய்யணும். மீறி ஏதாச்சும் பேசானா எல்லா கழுத்தையும் வெட்டிடுவான். அதை கேட்க யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க கழுத்தையும் வெட்டிடுவான். அதனால பயந்துகிட்டே எல்லாரும் எதுவுமே பேசாம செய்வாங்க. அப்ப வந்து ஒரு
ஒரு நாள் அந்த மன்னர் அந்த கிணத்துல இருக்க தண்ணியெல்லாம் இற அப்படின்னு சொன்னாரு. அவனும் எப்படியே அது இறைக்கணும் அப்ப தண்ணி அப்படின்னு நினைச்சிட்டே போய் இறைச்சிட்டே இருந்தான். அப்ப அதெல்லாம் ஒரு திண்ணையில உட்காந்து பாத்துட்டு இருந்த ஒரு முதியவர், அவர் பேர் தான் சாக்ரட்டிஸ். அவர் பேர் அப்ப டே தம்பி ஏன்டா இந்த தண்ணியெல்லாம் இறைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரு. மன்னர் சொன்னாரு அதனாலதான் இறைச்சிட்டு இருக்கேன். அவர் சொன்னா செஞ்சிருவியா ஏன்னு கேள்றா அப்படின்னு சொன்னாரு. ஏன்ற கேள்வியே அந்த சாக்ரட்டிஸ் அப்படின்ற முதியவர் தான் முதல்ல இந்த இந்த உலகத்துக்கு சொன்னாரு. அப்ப அந்த அந்த அவர் சரி நான் கேக்குறேன் அப்படின்னு அந்த பையன் மூலியமா அங்க இருக்கிற அந்த நாட்டுக்கே பரவிடுச்சு. அப்ப ஒரு நாள் மன்னன் வந்து இந்த துணிய நெய் அப்படின்னு சொன்னான். அப்ப நான் ஏன் நெய்யணும் அப்படின்னு கேட்டான். அவன் உடனே அப்படியே அவன் பின்னாடி போயிட்டான். என்ன அமைச்சரே என்ன இவன் இப்படி ஏன்னு கேக்குறான் அப்படின்னு சொன்னாரு. அப்ப சாக்ரட்டிஸ் ஒரு முதியவர், அவர் தான் இந்த ஏன்ற கேள்வி இந்த நாட்டுக்கு எழுப்பி விட்டாரு. அழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டு சந்தோஷமா அந்த பாலை குடிச்சு இறந்துடுறாரு. இந்த ஏன்ற கேள்வி உலக அளவுல பரவிடுச்சு. இதுதான் மன்னராட்சி மக்களாட்சி வசனாலயா இப்ப இருக்கிறது மக்களாட்சி. அந்த அந்த சாக்ரட்டிஸ்க்கு ஒரு சீடர் இருந்தாரு. அவர் வந்து இந்த மன்னனோட வாரிசு வாரிசு வாரிசுன்னு அந்த மன்னனோட விருப்பத்தை தானே மக்கள் பூர்த்தி செய்யணும். மக்களுக்கும் ரொம்ப கடினமா தானே இருக்கும், மக்களும் நல்லா இருக்கும். அதுக்குதான் பிளேட்டோன்றது ரிபப்ளிக் குடிமக்கள் ஆட்சி அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதி வச்சுட்டு இறந்து போயிடுறாரு. அது நாலடைவுல மக்களுக்கு அரச மன்னர்கள் ஆட்சி பிடிக்காம போயிடுது. இத ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து அப்படின்ற நாட்டுதான் இத பூர்த்தி செய்யறாங்க. இந்த இந்த இங்கிலாந்துல இந்த மாதிரி மக்கள் ஆட்சியை பார்த்து உலகம் பூரா பரவி இந்தியாவுக்கும் வந்திருக்கு. இப்ப இந்தியாவில் இருக்கிறது மக்கள் ஆட்சி. இந்த சட்டம் வந்து ஒவ்வொரு விதமா போடுறாங்கல்ல, சில மக்களுக்கு இந்த சட்டம் பிடிக்கும், சில மக்களுக்கு இது ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. அதனால இந்த சட்டத்தை மாத்த கூட செய்வாங்க. அதெல்லாம் திருப்பி ஒன்னா சேர்ந்து நாடாளுமன்றம் சொன்னோம்ல, அதுல திருப்பி வந்து சட்டத்தை மாத்துவாங்க. முதல்ல எல்லாம் சட்டம்னு உங்களுக்கு வந்ததே மக்களோட விருப்பத்தை எல்லாம் பூர்த்தி செய்யதான். இப்பதான் எல்லா கடந்து சட்டம் சட்டம்னு மக்களோட விருப்பத்துக்கும் மாறா சட்டம் போட்டாங்க. சட்டம்ன்றது விருப்பத்துக்காக தான் போடப்பட்டது. ஆனா இப்போ அது மாறி 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 அந்த சட்டம் வந்து மக்களை இப்போ அதை தாண்டி கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிச்சு. இப்படி மாத்திட்டே இருக்கிறாங்க இல்லையா, சட்டம் போடுறாங்க மாத்துறாங்க, விருப்பம் வருது முரண் வருது, கருத்து வேறுபாடு எல்லாம் வருது இல்லையா. மக்களுக்கும் அந்த ஆட்சியர் மன்னருக்கும் அதாவது தலைவராக இருக்கக்கூடிய பிரதமருக்கும் வருது இல்லையா. இதை வந்து சரி செய்யணும்னா அதுக்கு என்ன வழி, என்னதான் தீர்வு இருக்கு? மனிதனுக்கு மனிதன் தான் சட்டம் போட்டுக்கிறான். ஆனா இறைவர் வந்து இயல்பாவே எல்லாருக்குடைய விருப்பத்தையும் அவர் பூர்த்தி செய்வார். அவருக்குன்னு தனியா புத்தகம் எல்லாம் எழுதல, அவரு அவர் இயல்புலயே எல்லாருக்கும் பூர்த்தி செய்வார். எப்படி அது இயல்புன்றது? சூரியன் வந்து காலையில வருது மறையுது, நைட்டு சந்திரன் வருது அப்புறம் மறைஞ்சிருது, அதான இயல்பு. அதுவே தானே வந்து வந்து போகுது. அப்ப அந்த இறைவனோட இயல்புலாம் எல்லாமே அடங்கி இருக்கு. பிரதமர் வந்து சிவபெருமானோட இயல்புல வந்துட்டாருன்னா மக்களும் ஆட்டோமேட்டிக்காவே அவரோட இயல்புல வந்துருவாங்க. அப்புறம் எல்லாரும் இன்புற வாழ்வாங்க. இந்த மன்னனாகப்பட்டவர் இறைவனுடைய இயல்புக்குள்ள வரணும். எப்படி இறைவனுடைய இயல்புல ஒரு ஒழுங்கு இருக்கோ அந்த மாதிரி மன்னன் வந்து இறைவனுடைய இயல்புக்குள்ள வந்துட்டான்னா அவன் சட்டம் போடாமலே எல்லா மனிதனும் ஒரு ஒழுங்குக்குள்ளேயே இருப்பான்.
அந்த சட்டமே இல்லாம எல்லா மனிதனும் அவ அவனுக்கு தேவையான செஞ்சு அவ நல்லபடியா வாழ்வான் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு சொன்னீங்க. இது மாதிரி நாளைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்? நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொருளாதாரம். பொருளாதாரம், ஓஹோ சரி சரி சரி. இந்த அரசாங்கம் எப்படி இந்த பொருளாதாரத்தை போட்டு இந்த மக்களுக்கு தேவையானதெல்லாம் குடுக்கறாங்க அப்படின்றத நாளைக்கு பார்க்க போறோம் இல்லையா? ரொம்ப நன்றிப்பா. நமச்சிவாய நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒருமுறை சொன்னால் ஓடிடும் வினைகள் சிவ சிவ சிவாய நமச்சிவாய. சிவ சிவ சிவாய நமச்சிவாய. இருமுறை சொன்னால் நின்னருள் கூடும் சிவ சிவ சிவாய நமச்சிவாய. சிவ சிவ சிவாய நமச்சிவாய. மும்முறை சொன்னால் முப்பொருள் புரியும் சிவ சிவ சிவாய நமச்சிவாய. சிவ சிவ